என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் கனிவான வணக்கம். லாக்டவுனில் நம்மளுடைய வாழ்வாதான் டோட்டலாக அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். முடிஞ்சதை பற்றி பேசி என்னங்க ஆக போகுது? வாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது தான் யோசிக்கலாம். ஓகேவா? நான் முதல்ல இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இதை மாதிரி வேறு யாராவது தொழில் தொடங்கலாம், இவங்களுக்கு இதை சொல்லலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கலெக்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் நம்மளுடைய வீடியோவோட தாரகம் வந்து என்ன சொல்லுங்கள்? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஓகேவா? இப்போ வந்து சின்ன பிஸ்னஸ் இப்போ வந்து பைசா வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்றது கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறாங்க பார்த்தீங்களா, லேடிஸு. அவங்களாம் போய் கேட்டு பாருங்கள், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன் அப்படி சின்ன சின்ன முதலீட்டில் தான் அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டாங்க. என்னால் என்ன பண்ண முடியுங்க, எனக்கு படிக்கலை, எனக்கு எப்படி ஒருத்தங்கிட்ட பேசுகிறது, இதை மாதிரிலாம் நிறைய தயக்கம் இருக்கும். முதல்ல வந்து நீங்கள் தொழில் தொடங்கணும்னா உங்கள் தயக்கத்தை விடுங்க. தயக்கத்தை விட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பொய் சொல்லலை, திருடலை, யாரையும் நம்ம ஏமாற்றலை. ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்வோமே, அதில் கிடைக்கிற லாபத்தை நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன தொழில்ன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சோப்பு. என்ன மாதிரி சோப்புன்றீங்க? சோப்பு எப்படி தயாரிப்புன்றதுன்னு நினைக்கிறீங்க? சோப்புன்றது ஒன்றுமே இல்லைங்க. கோகோனட் ஆயிலும் காஸ்மிக் சோடா மட்டும் இருந்தால் போதும், சோப்பு தயாரிக்கலாம். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரிலாம் காஸ்மிக் சோடாலாம் ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பில் போய் சோப் பேஸ்ன்னு கேட்டால் அவங்களே நமக்கு கொடுப்பாங்க. சோப் பேஸ் வச்சு பீட்ரூட் சோப்பு, பப்பாயா சோப்பு, லெமன் சோப்பு. லெமன் வந்து எப்படி பண்ணுறதுனா லெமனோட பார்த்திங்க தோல் அதை சீவிட்டு கூட சோப் தயாரிக்கலாம். உப்பு மீன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு கூட சோப் தயாரிக்கலாம். அந்த உப்பு மீன் சாறை அரைச்சி அதில் ஊற்றி அதில் சோப்பு தயாரிச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. அதை மாதிரி ஆலிவேரா சோப்பு, நீம் சோப்பு, இந்த மாதிரி நிறையா சோப்பு தயார் பண்ணலாம் நீங்களே வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் பாப்பா விட்றீங்க இல்லை மற்றபடி மகளிர் லோனுக்கு மகளிருக்காக எங்கேயாவது போடுறீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி சும்மா சொல்லி பாருங்கள். டெமோக்காக சின்ன சின்னதாக கொடுத்துட்டு அவங்க அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுங்களேன், உங்கள் பிஸ்னஸ் பிச்சுக்கும். ஓகேவா? ரெண்டாவது காளான் வளர்ப்பு. காளான் வளர்ப்பு எப்படின்னுன்றது நீங்கள் வந்து வீடியோ நிறைய வீடியோ இதில் இருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, எனக்கு காளான்லாம் வளர்க்க தெரியாதுங்க, அது தனித்தனியாக வாங்கணும் பிசு இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதில்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, விதைகள். இப்போ நிறையா பேர் மாடியில் வீடு தோட்டம் போடுறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்கே போய் சீடு வாங்குறதுன்னு அவங்க யோசிப்பாங்க. எங்கே போய் அலைஞ்சி ஃபஸ்ட்டு எப்போவுமே அதை மாதிரி சொகுசாக ஏதாவது கிடைக்கணுன்றது தான் பார்ப்பாங்க. கண்டி நான் அலைஞ்சி தெரிஞ்சு வாங்குறது யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, சீடெலாம் கொஞ்சம் கேதர் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு அந்த விதை மேலே பேர் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பக்கத்தில் அக்கத்தில் இந்த மாதிரி போய் மாடியில் தோட்டம் போடுங்க. கடையில் போய் வாங்குறத விட நீங்கள் போட்டு நீங்களே ஆர்கன் பண்ணி செஞ்சிங்கன்னா அதில் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும், டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ மேக்ஸிமம் வீட்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சொல்கிறது என்னதுமா, நீங்கள் எப்பவுமே சீரியல் தான் பார்ப்பீங்க, சீரியல் பார்த்து அழுதுட்டுருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டைமை நம்ம வந்து மாடி தோட்டம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் மாவு வியாபாரம். மாவு வியாபாரம்னா என்ன? ஏங்க எல்லோரும் தாங்க மாவு வியாபாரம் பண்ணுறாங்க, இதில் என்னங்க இருக்க போகுதுன்றீங்க? ஏங்க நிறைய பேர் மாவு வியாபாரம் பண்ணுறாங்க, எத்தனை வீட்டில் கிரைண்டர் இருந்தாலும் இன்னும் மாவு வியாபாரம் பிச்சுன்னு தான் போகுது. ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வியாபாரம். ரெண்டாவது வந்து புள்ளி. குள்ளிங்னு என்ன பண்ணலாம், இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன், இதை என் தங்கச்சி எனக்கு பண்ணி கொடுத்தது. அது வந்து குள்ளிங்லேயே நிறையா பண்ணலாம். நான் வந்து குள்ளிங் வந்து என் தங்கச்சியில் தான் கற்றுக்கினேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என் பசங்களுக்கு அதை போட்டு விட்டேன். ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன சின்ன தான் போட்டு விட்றது, நான் போடுறது, கடைக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க பார்த்துட்டு ஏ நல்லா இருக்குதே கொடுங்க, என் பாப்பாவோட மிஸ் கூட என்ன கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நிறையா செஞ்சு கொடுத்து நிறையா நான் சேல்ஸ் பண்ணேன். ஓகேவா? அப்போ செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் அதை அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாதனால நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து இதில் நல்ல பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இது மாதிரி ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் குரூப், வாட்ஸ்அப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் கூட போட்டு ஷேர் பண்ணால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ வந்து அப்புறம் புடவை. இன்னொன்று சொல்லவா, புடவை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ப்ளைன் சாரி, மினிமம் ப்ளைன் சாரி அவ்வளோ 300 ருபீஸ் இருக்கும். என் தங்கச்சி வந்து அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணான், க்ரீன் சாரி அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் அதோடய விலை எவ்வளோ தவிர 2500 கிட்ட போகிற அளவுக்கு அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுக்கா. ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஐடியாவை அதில் க்ரியேட்டிவிட்டியை போடுங்க, பக்காவாக உங்களால் முடியும். முடியாதுன்றதை நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களால் முடியும், கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குள்ளிங்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதோட வந்து நீங்கள் வந்து த்ரெட்டிங், சில்க் த்ரெட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டிங்னா என்ன வளையல் இருக்குது பார்த்தீங்களா, வளையல், பழைய வளையல் இருக்குல்ல, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாத வளைய வளையலில் சில்கான நூலை வச்சு த்ரெட்டிங் பண்ணுறது. அதுவும் நிறையா யூடியூப்பில் வீடியோ இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி, டைலரிங் தெரிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது டைலரிங் கடை இருக்கும், அங்கே போய் சும்மா கேட்டு பாருங்கள். கல்லை தான் போட்டு பார்க்கலாமே,
அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அண்ணா துணி ஏதாவது இருக்கானா தைக்கிறதுக்கு, இல்லை எம்ப்ராய்டரி பண்ணி தரவா, அது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். கிடச்சதுன்னா வீட்டில் மிஷினே போட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தைச்சி அவங்களுக்கு நீ அதை கொடுக்கலாம். அதுலேயும் நல்ல வருமானம் வரும். அப்புறம் வந்து பழைய இதுதான், இது பிடிச்சிட்டா பாருங்கள். ஊறுகாய், ஊறுகாய் பிஸ்னஸ்க்கு என்றைக்குமே எண்டு கார்டு போடவே முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டாலும் எப்படியாவது கொஞ்சமாவது நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம், ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறது, ஊறுகாய் பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஊறுகாயோட அப்பளம், மோர் மிளகா, சுண்டை வத்தலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் எறும்பு மருந்து, அப்புறம் எலி பாஷான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பசங்களை வச்சு நம்ம சமாளிக்க முடியாது. வேணால் இந்த கொடுத்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி உங்களை மாதிரி வேறு யாராவது நம்ம தொழில் தொடங்க போகிறாங்கன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு பேர் சேர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்கள் ஒரு சாதனை நாயகி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.